நடைபெறுகின்ற சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலில் உதய சூரிய சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரது பாதங்களிலும் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மார்பு தளபதி அவருடைய ஆசியோடு நடைபெறுகின்ற இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியில் தேர்தல் பொறுப்பாளராக வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய முதலாளி எம் ஆர் கே அவர்களே, உண்மையாகவே அவர் பஸ்பாளராகிறாங்க முதலாளி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 72,000 உதவித்தொகை, 1 கோடி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, 50 லட்சம் மகளிருக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களை நமக்காக தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக எடப்பாடி ஆட்சியில், மோடி ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருக்கின்ற 350 ரூபாய்க்கு இருந்த சிலிண்டர் விலை 950 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்ட இந்த சிலிண்டர் விலையை குறைக்கப்படும் என்று மாண்பு தளபதி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். உயர்த்தப்பட்ட பெட்ரோல் விலை குறைக்கப்படும் என்று கழக தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். 13 ரூபாய்க்கு ரேஷன் கடையில 1 கிலோ சக்கரை வாங்கணும். இன்னைக்கு 25 ரூபாய் சக்கரை. எடப்பாடி ஆட்சியோட சாதனை, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா நடக்கிற தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து உதய சூரியனுக்கு ஓட்டு போடுங்க. தளபதி முதலமைச்சராக்குங்க. எத்தனை பேர் வரலாம் போலாம். நம்ம உள்ளூர் காலையில இருந்துச்சா நானும் உங்களை பார்க்கலாம். அதிகபட்சம் போன் பண்ணா வீட்டுல இருந்து நடந்து வந்தாலே நான் 5 நிமிஷத்துல இங்க வந்துட முடியும். வட்டி எடுத்தா 5 நிமிஷத்துல வந்துட முடியும். அதனால எல்லாரும் நீங்க ஒன்னா சேர்ந்து, நம்ம மட்டும் ஓட்டு போறது இல்ல, ஓட்டு கேட்டு நமக்கு தொகுதியில தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி எங்க ஊர் பையன் எந்த கோரிக்கைனாலும் நாங்க சொல்லி செஞ்சு கொடுக்க முடியும். அதனால எல்லாரும் உதய சூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு இந்த தேர்தலில் ஆளும் அதிமுக அரசிற்கு சாவு மணி அடிக்கக்கூடிய வகையில், ஆளும் கட்சி டெபாசிட் இழக்கக்கூடிய வகையில் அனைவரும் உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து கழக தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் பதவியில் அமர்த்துங்கள் என்ற வேண்டுகோளை உங்களுடைய பாதங்களில் வைத்து இந்த வாக்களிக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்க நம்முடைய தொகுதி மக்களுக்கு விசுவாசத்தோடு நன்றியுணர்வோடு பணியாற்றுவேன் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு வாக்களிப்பேன். உதய சூரியன் வெற்றி பெற சகோதரி ஜோதிமணி அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. அதே போல தம்பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதய சூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தொகுதியில எம்பி எம்எல்ஏ ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து சிறப்பாக செயல்பட்டா மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்க முடியும். நம்ம தொகுதியில் நிறைய பிரச்சனை இருக்கு. நமக்கு இன்னைக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு, நிறைய பசங்க பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு. நம்ம தீர்க்கணும்னா ஒரு நல்ல சிறப்பாக செயல்படக்கூடிய எம்எல்ஏ நமக்கு தேவை. செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா கரூர் தொகுதியில இந்த பகுதியோட அரவக்குறிச்சி தொகுதியும் வந்தது. நமக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்கிறப்ப தம்பி வந்து நமக்கு 6 தொகுதி வந்தது. உங்களில் ஒருவராக உங்களுக்கான பணியாற்ற இந்த மண்ணின் மகனாக வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இதோ வந்திருக்கிறார்கள். நிர்வாகிகள் கொஞ்சம் வாங்க, தள்ளி வாங்க, தள்ளிங்க.
கொஞ்சம் தண்ணி வாங்க.